டாக்டர் சதன் திருமலைக்குமார். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, 15வது சட்டமன்றம் 16வது சட்டப்பேரவை அறிமுகப்படுத்தப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு நிறைவேற்றிய 10 தீர்மானங்களை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் கிடப்பில் போட்டுவிட்டு இப்போது திருப்பி அனுப்பியிருப்பது நம்முடைய சட்டமன்றத்தை மட்டுமின்றி தமிழகத்தில் வாழ்கின்ற மக்களை அவமானப்படுத்துவதாக தெரிகிறது. சமத்துவம், சமூக நீதி, பகுத்தறிவு சிந்தனை கொண்ட தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு இது ஏமாற்றம் அளிப்பதாக இருக்கின்றது. இந்த திருத்தங்களை பல்கலைக்கழக சட்ட திருத்தங்களை மீண்டும் அனுப்பி கவர்னரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்படுகிறது என்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் ஆதரிக்கிறேன், வரவேற்கிறேன். அரசியலமைப்பு சட்டப்படி அமைச்சரவை முதல்வர்கள் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற அமைச்சரவை முடிவை ஏற்று செயல்படுவதே ஆளுநர் அவர்களின் கடமை. அதை செய்ய தவறிய அந்த ஆளுநர் அவர்கள் இப்போது பதவி விலகி ஓட வேண்டும். இடிப்பாறையில் இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாரிலும் கெடும் என்று வள்ளுவர் சொன்னது போல், அவர் நல்ல ஆலோசகர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிப்பதோடு நம்முடைய விடுதலைக்காக பாடுபட்ட தோழர் சங்கரையா அவர்களுக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் கொடுப்பதை கூட ஏற்றுக்கொள்ளாத இந்த கவர்னரை நான் மிகவும் கண்டித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன்.